தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் மீ தாரா. வெல்கம் டு சின்னாஸ் டைம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்றத பத்தி. என்னென்ன சாப்பிடணும் அப்படி பேச போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பேச போறோம். பட் அது கூடவே சேர்ந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றதும் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சாப்பிட்றதுல ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான சாப்பிட்றது அண்ட் டைஜஸ்டிவ் ஆகுறது ஒரு ஒரு வித்தியாசமா இருக்குங்க. ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப சூடா சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஒருத்தவங்களால ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னா, குளிர்பானம் அந்த மாதிரி இருக்க ஐஸ் ஐட்டம்ஸா இருந்துச்சுன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது. இந்த ஃபலோடாஸ் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்னால டச்சே பண்ண முடியாது. நிறைய பேர் ரொம்ப வேகமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப பேர் வந்துட்டு ரொம்ப மென்னு முழுங்கி இந்த மாதிரி வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு என்னதான் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்க பிளேட்டில் வச்சாலும் ரொம்ப கொறுக்கி 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 ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னென்னலாம் சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு நல்லது அண்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிட்றத பற்றி ஒரு பழமொழியே இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற விஷயத்த நல்லா மென்று நம்ம வாயிலேயே வந்துட்டு பாதி டைஜஸ்டிவ் வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இருப்பையில் வந்துட்டு டைஜஸ்டிவ் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம எதை சாப்பிட்டாலும், காய்கறி, மீன், நான்வெஜ், முட்டை இந்த மாதிரி எந்த விஷயங்களை சாப்பிட்டாலும் நம்ம நல்லா மென்று வாயிலேயே கூலாக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹார்டான விஷயங்கள் வந்து இந்த கிழங்கு அண்ட் ப்ரொக்கோலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாப்பிடும்போது நீங்கள் வாயிலே வந்து மென்று சாப்பிடணும். அதை விட்டு அப்படியே விழுங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இறப்பைக்கு வந்து ரொம்பவே பிரச்சனையை கொடுக்கும் அண்ட் உங்களோட சுவாச குழாயில் வந்துட்டு போய் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுலையும் வந்து நிறைய முறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம எல்லாரும் பண்ணுற முக்கியமான தப்பு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு, அம்மாங்க வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு சாப்பாடு ஊட்டிடணும் அப்படின்னு ரொம்ப வேக வேகமாக வந்துட்டு ஊட்டுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாய் சாதம் ஊட்டிட்டு அப்புறம் ஒரு வாய் வந்துட்டு தண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அந்த குழந்தைங்களோட உணவு குழாய்க்கு வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த சாப்பாட்டை மென்னிருக்காங்களா அப்படின்றத வந்து அம்மாக்கள் கவனிச்சே ஆகணும். அண்ட் ஆண்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு 15 மினிட்ஸ் தான் பிரேக் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேக வேகமாக வந்துட்டு சாப்பிடுவாங்க. இதுவும் வந்துட்டு ரொம்பவே தப்பு. சாப்பிட்ற விஷயத்தில் குறிப்பாக பெண்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, லஞ்ச் பிரேக் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ நான் அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு உட்கார கூட வந்துட்டு டைம் இல்லாமல் நின்றுட்டே சாப்பிடுவாங்க. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது, பட் ஃபியூச்சரில் உங்களோட உணவு குழாய்க்கு வந்து இது ரொம்பவே பாதிப்பு வந்து கொடுக்கும். அண்ட் நிறைய பேர் பொதுவாக பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்கனால தண்ணியை வந்து அந்த டம்ளரில் அவ்வளோ சூடாக இருக்கும், அதை பிடிக்கவே முடியாது, பட் இருந்தாலும் சூடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூடான தண்ணி வந்து குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூடான உணவுப் பொருட்கள் அண்ட் குளிர்பானங்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்றது வந்து நம்மளோட உணவு குழாயில் ரொம்ப புற்றுநோயே வர அளவுக்கு வந்து சீரியஸான விஷயங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்ததான், நம்மளோட ஃபுட் பைப்பில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது உங்களோட தொண்டை வந்து அடைக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சாப்பிடும்போது அண்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப விழுங்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது கறி துண்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது, ரொம்ப ஹார்டான விஷயங்கள் வந்து சாப்பிடும்போது, கிழங்கு, ப்ரொக்கோலி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் தொண்டை அது விழுங்குறதுக்கே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும், உங்களால் வேகமாக நல்ல கூலாக வந்துட்டு சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி குறிப்பாக நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக பிரேக் வந்து இருக்கணும். சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour தூங்குறது இந்த மாதிரியான பழக்கத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது எப்போ சாப்பிடலாம், என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். இந்த சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே. அது வந்து நம்ம என்னதான் நிறைய ஒர்க்ஸ் பண்ணாலும் நமக்கு டைமே இல்லைனாலும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காலையிலே வந்துட்டு ஒரு மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட போன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் மார்னிங் டைமில் ஒரு 8 o'clock அந்த மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் கரெக்டாக ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி டைம்குள்ளே எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் டின்னர் நீங்கள் 8 o'clock வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் 8 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 o'clock வந்து கரெக்டாக நீங்கள் தூங்க போயிடணும். சில சில அருவியில் ஆட்டம் போட்டால் ஹாப்பி ஹாப்பி, அருவியை போல அதிர்ஷ்டம் போட்டும் லக்கி லக்கி. லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம்.
இதை தாண்டி நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம பாடிக்கு குறிப்பாக என்ன தேவை, எனக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து நான் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ நான் இது வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சாப்பிட்டதே கிடையாது. என்னோட உணவுப் பொருட்களில் உணவு இன்டேக் பண்ணுறதுல வந்துட்டு கண்டிப்பாக நான் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ரெகுலராக வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப நல்லது, பிகாஸ் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான சூப்பு, இதெல்லாம் வந்து எப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 11:30 டைமிங் அண்ட் ஈவினிங் ஒரு 4:30 டைமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு பிரேக் எடுக்கிறது நமக்கு மற்ற நேரத்தில் நம்ம அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்க்கலாம். ஏன்னா மார்னிங் வந்து கிங் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்டு வந்து பெக்கர் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக ஃபுட்டு சாப்பிட்றது எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம தூங்கினதுக்கப்புறமா நம்மளோட பாடி சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக டைஜஸ்டிவ் வந்துட்டு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு 2 hours முன்னாடியே வந்து நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. அண்ட் நம்ம என்ன சாப்பிட்டாலும் பாடிக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம கரெக்டாக எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக டைஜஸ்டிவ் இருக்கும். அண்ட் நம்மளோட பாடி வந்துட்டு நல்ல ஷேப்பில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எப்பப்பெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த டைமிங்கில் சாப்பிட்றது நல்லது அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தாரா. Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.